அதிர்ஷ்ட நடிப்பில் அடுத்ததாக உருவாகி வரும் திரைப்படம் AK-62. ஸோ இந்த படத்தை முதல்ல விக்னேஸ்வரன் இயக்குவதாக இருந்து தற்போது அந்த வாய்ப்பு மகத்திருமேனிக்கு போயிருச்சான். லைகா நிறுவனம் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறாரு, மேலும் நிரவிஷா அவர்கள் ஒளிப்பதிவும் செய்கிறாரு. இன்னும் சில நாட்கள்ல இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தலைப்புடன் வெளியாகும் அப்படின்ற தகவலுமே வெளியாகிடுச்சு. இந்த நிலையில இந்த படத்திற்கு வைக்கப்பட்டுள்ள தலைப்பு இதுதான் அப்படின்ற பேச்சு சோசியல் மீடியாக்கல்ல வைரலா போயிட்டு இருக்கான். ஸோ அதிர்ஷ்டருடைய முந்தைய படமான துணிவு படத்துல இவரை டெவில் அப்படின்னு அடையாளம் காட்டுவாங்க. ஸோ அப்படி இந்த படத்திற்குமே டெவில் அப்படின்னு டைட்டில் வைத்துள்ளதாக ஒரு தகவல் சோசியல் மீடியாக்கல்ல வைரலாக போனாலுமே அந்த தகவல் முற்றிலும் போலியானது அப்படின்னு தற்போது தகவலுமே வெளியாக இருக்கு. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஹேஷ்டாக் தான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் டாப் ட்ரெண்டிங்கிலும் இடம் பிடிச்சது. ஸோ இதனால உலக அளவில் நம்பர் ஒன் இடத்துல இந்த ஹேஷ்டாக் உள்ளதால தல ரசிகர்கள் கெத்தாக இதனை சோசியல் மீடியாக்கல்ல பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தொலைக்காட்சியில் புகழ்பெற்ற நிகழ்ச்சி குட் மார்னிங் அமெரிக்கா, இந்த நிகழ்ச்சியில் நம்ம ராம் சரண் கலந்து கொண்டிருக்காரு. இதுல தொகுப்பாளர்களுடைய கேள்விக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ராம் சரண் பதில கொடுத்திருக்காராம். இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாக்கல்ல வைரலாகவும் போயிட்டு இருக்கு. இதன் மூலம் தென்னிந்திய நடிகர்கள் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிரபலம் அப்படின்ற பெருமையுமே நம்ம ராம் சரண் அவர்கள் பெற்றிருக்காரு. இந்த நிலையில நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய ராம் சரண் ராஜமௌலி அடுத்த மகேஷ் பாபு நடிப்புல பிரம்மாண்ட படம் ஒன்றை இயக்க இருக்காராம், விரைவில் அவர் ஹாலிவுட் படம் ஒன்றை இயக்குகிறார் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காம். இவர் பேசிய இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாக்கல்ல பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருது.